கடைக்கு வந்து நாம ரோஜா செடிக்கு ஒரு 5 லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போறோம். இது பாருங்க 4 மொட்டு வருது. 5 ml விதம் மொத்தம் 5 லிக்விட் ஃபெர்டிலைசர்லயும் 25 ml எடுத்து ஒன்னு பாருங்க. தோ இது மூணாவது. மூணாவது செடியில கொத்தமல்லி வளர்ந்திருக்கு. இது நல்லா வளருதே, இவ்வளவுதான் விட்டுருக்கு. ஆனா சிமெண்ட் தொட்டில சூப்பராகவே வருது. வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன். என்ன ஒரே 5 பாட்டில்ஸ் இருக்கு அப்படின்னு சர்ப்ரைஸ் ஆகாதீங்க. இன்னைக்கு வந்து நாம ரோஜா செடிக்கு ஒரு 5 லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க போறோம். அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் லைக் அண்ட் ஷேர், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கறதே நிறைய பேருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். இப்போ நான் 5 ஃபெர்டிலைசர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த 5ல வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக ரோஸ் செடிக்கு கொடுக்க முடியும். இது 5 வந்து காஸ்ட் ஃப்ரீ தான், அதாவது பைசா செலவு கிடையாது. இன்னொரு பெனிஃபிட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது 5 வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர். ஸோ ரோஜா செடிக்கு உடனே போய் சேர்ந்து சிறப்பாக செயல்படும். இப்போ இது 5 என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரோஸ் செடியோட வளர்ச்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துல. ரோஜா செடிக்கு வந்து பாட்டிங் மிக்ஸ் ஆலுவேராலாம் போட்டு ஒரு காஷ்மீரி ரோஸ் செடி நான் என்னோட சேனலில் வந்து பாட்டில் இந்த க்ரோ பேக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வீடியோ போட்டேன், அவசியம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வ்ளாக் வீடியோ தான் அது. இப்போ இதில் பாருங்கள், நம்ம வெந்தயத்தை வந்து முளைக்க வச்சு ஃபுல்லாக போட்டு விட்டோம், அது ஃபுல்லாக மக்கிடுச்சு. இப்போ அந்த மாதிரி செஞ்சதுனால இதில் பக்க கிளைகள் பாருங்கள், இன்னும் க்ளோஸ்அப்பில் கொண்டு வாங்க, 3 வருது. பிளர் ஆகிட போகுது பார்த்து, 3 வருது. இங்கேயும் வந்துட்டுருக்கு, இங்கே பாருங்கள், தோ மேலே மேலே வந்துட்டு இதில் வந்துட்டு 1, 2, 3 அப்படியே வந்து நிறையா இந்த சைட்லேருந்து ஒரு புது கிளை கிளம்புது. இங்கே பாருங்கள், இது 2வது செடி. இந்த 3வது செடியை தயவு செஞ்சு காமிச்சிருங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க, சக்கர்ஸ் இருக்கு சிஸ்டர், அதை ஏன் வளர விடுறீங்க, கட் பண்ணுங்கன்னு. ஆக்சுவலி இந்த சக்கர் செடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இது 2 கிளைகளோட தான் இருந்தது சக்கர்ஸோட. இப்போ இதுல மொட்டு வருது பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதுல 2 சக்கர் கிளை தான் இருக்கு, தேவையில்லாத கிளை. அதை வெட்டி இருந்தா அதுல மொட்டு வந்திருக்காது. இப்போ இதுல இருந்து 3வது 4வது கிளை வந்ததும் நாம இதை வெட்டிருந்தோம். ஆரஞ்சு கலர் ரோஸ், அப்புறம் ஒரு ஒயிட் பட்டன் ரோஸ் வெரைட்டி. இதில் நம்ம இங்கே கட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதை காமிங்க, இங்கே கட் பண்ணோம், இதுலேருந்து 2 கிளை வருது பாருங்க. அதாவது 5, 6 சொல்லி இந்த பூ பூ பூக்கும். இந்த கிளையிலேருந்து இங்கே ஒரு கிளை பாருங்க, இது 3, இங்கேருந்து 4. இந்த ஒரு செடியிலேயே மொத்தம் இந்த புது கிளைகளை வந்து காமிங்க பாருங்க, இங்கேருந்து ஒன்று போயிட்டுருக்கு. அதே மாதிரி இதே செடியில் இங்கே ஒன்று வருது, இதில் ரோசஸ் வருது பாருங்க. மொத்தத்தில் சொல்லணும்னா இதில் மொத்தம் 15 அதிகமாக கிளைகள் இருக்குது. அதே மாதிரிலே இந்த ஆரஞ்சு ரோஸு மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. ஆரஞ்சு ரோஸில் கூட மொத்தம் 3 மொட்டுக்கள் இருக்குது, அதில் கீழே பக்க கிளைகள் வருது. இது ஒரு பிங்க் கலர்லேயே டார்க்காக இருக்கும், பீட்ரூட் கலர், அந்த ஒரு வெரைட்டி இது பட்டன் ரோஸ் தான். இங்கே ஒரு கிளை எழுந்துருங்க அப்படியே, இதை பாருங்க, புது கிளையில் 6 மொட்டு, அதாவது கொத்து கொத்தாக பூக்கும் பார்த்தீங்களா, இங்கே ஒரு கிளை, இதை பாருங்க. இதுலேருந்து கீழே கண்டிப்பாக வரும். நான் சொல்கிற இந்த 5 லிக்விட் ஃபெர்டிலைசர் புது கிளைகளை உருவாக்குறதுக்கு தான். அப்படியே இங்கே வாங்க, இதை காமிச்சிருங்க அப்படியே டக்குன்னு. இது பாருங்கள், பிளாக் ரோஸோடு வாங்கினேன், ஒயிட் சாரி பர்பிள் ரோஸ் வெரைட்டி. கொஞ்சம் கிட்ட எடுத்து வாங்க, இதுலேயும் புது பக்க கிளைகள் வருது, இதோ தெரியுதா. ஸோ எல்லா ரோஜா செடிகளிலையும் புதிய கிளைகளை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு தான் இந்த 5 ஃபெர்டிலைசர். இது ஒரு ஒயிட் கலரில் அந்த பெட்டல்ஸ் ஓரெல்லாம் வந்துட்டு பிங்க்காக இருக்கும் அந்த செடி, அதுலேயும் வந்துட்டு புது கிளைகள் உருவாக்கிட்டுருக்கு. ஸோ எல்லா செடிகளிலுமே இந்த க்ரீன் ரோஸ் பாருங்கள், க்ரீன் ரோஸ்லலாம் ஏகப்பட்டது வருது. இங்கே பாருங்கள், க்ரீன் ரோஸ் நம்ம வாங்கிட்டு வந்து வீடியோ போட்டோம், அதுக்கு அவ்வளோவா வரவேற்பு இல்லை, அவசியம் செக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 1, 2, 3 ஏகப்பட்ட பக்க கிளைகள் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், மேலே கொத்து கொத்தாக வருது, தோ 1, தோ 1,
ஃபுல்லாக வருது. நம்ம வந்து பிளாக் ரோஸ் வாங்கிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டோம், அந்த வ்ளாக்லேயே நான் வந்துட்டு மீன் அமிலம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு இன்னமும் நல்ல ஒரு வரவேற்பு அந்த வீடியோவுக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ல கொடுக்குறேன், அவசியம் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ அன்னைக்கு வந்து நான் காமிச்சப்போ 2 முட்டை தான் இருந்துச்சு. அப்பயே நான் சொன்னேன், நம்ம வந்து ரேர் வெரைட்டி எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்கிறப்போ வாங்கிடணும், அப்புறமா அந்த ரோஸை மிஸ் பண்ணிட்டோமே நம்ம ஃபீல் பண்ண வேணும். இப்போ இதில் எத்தனை கிளைகள் வந்திருக்கு பாருங்கள். தோ 2 தெரியுதா கிரீனா, இங்கே 1 பாருங்க, தோ இது 3வது. கீழேருந்து ஒரு தண்டிலிருந்து புதிய ஒரு கிளைகள் வர வேண்டும். அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த 5 ஃபெர்டிலைசர்ஸ் ட்ரை பண்ணுறோம். அப்படியே இதில் மொட்டுக்கள் என்னென்னா 1, 2, 3, 4 மேலே காட்டுங்க, 5, 6, 7, 8 மொட்டுக்கள் இருக்கு. கிளைகள் மட்டும் 3 இருக்கு. மேலே வந்துட்டு சரியாக கட்டிங் பண்ணாததுனால இங்கே பாருங்கள் பழுப்பு கிளைகள்லாம் இருக்குது. இதை வந்து சரியாக கட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து இன்னும் பக்க கிளைகள் இதிலெல்லாம் வந்திருக்கும். சரி பரவாயில்ல விடுங்க, இன்றைக்கி கொடுக்க போகிற ஃபெர்டிலைசரில் இது எல்லாம் சூப்பராக வளரும்னு சொல்லலாம். இந்த பிளாக் ரோஸ் கிடச்சா அவசியம் வாங்கிடுங்க, இது ஒரு ரேரஸ்ட் வெரைட்டி. அதேமாதிரி இது அவ்வளோவா வந்து சீக்கிரம்லாம் காய மாட்டேங்குது, ஒரு கண்டினியூவேஷனாக பூக்கள் வந்துட்டு தான் இருக்குது. இந்த விளாக்லன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த 5 சிமெண்ட் தொட்டியும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் வச்சுருந்தேன், அதை வந்துட்டு நான் பராமரிப்பு அந்த சிமெண்ட் அந்த பிளாஸ்டிக் தொட்டியில் ஒழுங்காக வரலன்னு தான் இந்த மாதிரி ஒரு 5 சிமெண்ட் தொட்டியில் நான் கவுத்தி அதை வச்சேன். அந்த 5 இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. அந்த சக்கர் செடி ஒன்று குழப்பிட்டு இருந்தது, அதில் இப்போ கிளைகள் வந்துருச்சு ஃபெர்டிலைசரை ஃபாலோ பண்ணுறதுனால. இப்போ இது இன்னொன்று பாருங்கள், அந்த 5வது செடியில் கொத்தமல்லி வளர்ந்துருக்கு. இது நல்லா வளருதேன்னு தான் நான் இதை விட்டேன், ஆனால் இதோட ரோஸ் செடி இதில் ஒரு கிளைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்ட கொண்டு வந்து காமிங்க, இதை பாருங்க 2 கிளைகள் உருவாகுது. ஸோ இது வளர தொடங்குது அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த கொத்தமல்லியை நம்ம இதில் விட்டு வச்சுருக்கக்கூடாது, அதனால் இதை நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்துட்டு நான் சொல்கிற இந்த 5 லிக்விட் ஃபெர்டிலைசரை ஊற்றுனா ஒரே சூப்பரான ரோஜா பொக்கே இன்னொரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள். கொத்தமல்லி வந்து இவ்வளோ லாங்காக வளர்ந்துருக்கு, நல்லா சூப்பராக இங்கே பாருங்கள். ஆனால் வேர் எவ்வளோ விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு ஆழம் தேவையா என்னன்னு தெரியல, இவ்வளோ தான் விட்டுருக்கு. ஆனால் சிமெண்ட் தொட்டியில் சூப்பராகவே வருது. இதை இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த செடிக்கு ஃபெர்டிலைசர் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டிலேயே ஒரு தம்பி குடியிருக்காரு, அவர் கொடுத்த தொட்டி தான் இது. அதையும் நான் ஒரு விளாகில் ஷேர் பண்ணேன், அவரால் தண்ணிலாம் ஊற்றி ஸ்கூலில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அவ்வளோவா மெயின்டைன் பண்ண முடில அப்படின்னு. இப்போ இதில் நான் மாற்றி வச்சதையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் கொடுத்தப்போ இதில் ஒவ்வொரு மொட்டு தான் வந்துட்டு இருந்தது. நான் நினச்சேன் ஏதோ சின்ன ஒரு டார்ஃப் வெரைட்டி பிளான்ட் போல் இருக்குது, அதனால தான் ஒரு மொட்டு வருது அப்படின்னு. ஆனால் நான் மாற்றி வச்சு பராமரிச்சுட்டு வந்தேன், 4 இருக்கு பாருங்க, 1, 2, 3, 4. இந்த ஃபெர்டிலைசரோடு சேர்த்து இந்த செடிகள் எல்லாம் பூத்துக்கூடுங்கிற அழகையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இவ்வளோ 4 இது ஒரு பக்கக்கிளை தான், தெரியுதா? இது ஒரு புது பக்கக்கிளை, அதுதான் உருவாகியிருக்கு. ஸோ அதிகமான பக்கக்கிளைகளுக்கு நான் என்ன ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன். இப்போ நிறையா செடிகளை ஒரு ப்ரூஃப் மாதிரி நான் காமிச்சிட்டேன், இப்போ அந்த ஃபெர்டிலைசரை போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ பக்கக்கிளைகள் நம்ம செடிகளுக்கு வர காரணம் இந்த 5 லிக்விட் ஃபெர்டிலைசரும் ஒரு ரீசன் தான். இப்போ 1 by 1 இது என்னன்னு பார்த்துடலாம். இது உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான, இது பாருங்கள் ஹோம்மேடு கம்போஸ்ட் நம்ம செய்வோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நம்ம காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகளை எடுத்து வைப்போம். அதை வந்துட்டு நான் 3 ஊற வச்சேன், இந்த அளவுக்கு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் பெயிண்ட் பக்கெட்டில் மாடி தோட்ட செடிகள் எல்லாத்துக்குமே சேர்த்து ஊற வச்சேன். அதில் உங்களுக்கு காமிக்கணுமேனு இந்த லிக்விடை வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஹோம்மேடு கம்போஸ்ட்லேருந்து 3 ஊற வச்சு எடுக்க வச்ச லிக்விடு. இது பாருங்கள், வீட்டிலலாம் வந்துட்டு நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுப்போம், அதில் வந்து இஞ்சியில் நிறையா மண் இருக்கும், அதனால நான் அதை கம்போஸ்டில் போட்டுட்டேன். பூண்டை மட்டுமே ஊற வச்சுருக்கேன். 3 மேலே அதிகமாக ஊற வச்சா பூண்டோட ஸ்மெல் ரொம்ப வரும், அதனால 3 நாளில் ஊற வச்சு எடுத்தாச்சு. இது வந்துட்டு
வீட்டில் இருக்கவங்க சாப்பாடு மீந்துருச்சுன்னா நாளைக்கு கஞ்சி குடிக்கிறேன் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் மிஸ் பண்ணிடுவாங்க, வேஸ்ட் ஆகிடும். அந்த கஞ்சியையும் சேர்த்து சாப்பாடு வடித்த தண்ணியையும் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இருக்கும். இப்போது அந்த கஞ்சி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கஞ்சியை வந்துட்டுன்னா 3 வாரமாக ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். அதாவது அதை ரைஸ் பீர்னு சொல்லுவோம். அதில் இருக்க லிக்விட வடிகட்டி தான் நம்ம மிளகாய் செடி இந்த பூச்சிகள்லாம் வரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணோம்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அதில் கொஞ்சம் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் இப்போ வந்துட்டு நாம் மண்ணுக்கு தான் விடுறோம். ஏன்னா இந்த கம்பளி பூச்சி கேட்டர்பில்லர்லாம் வந்து இந்த ரோஜா செடிக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதே மாதிரி இது எல்லா விதமான வைரஸ் நோயையும் குணப்படுத்தும். அதுதான் இது. திரும்பவும் சொல்ல போ, 5வதா ரோஜா செடிக்கு ரொம்பவே பிடிச்ச டீ ஃபர்டிலைசர். 2 ரூபா டீ தான். வீட்டில் இருக்கவங்களுக்கு போட்டு கொடுப்போம் பார்த்தீங்களா. போட்டு கொடுத்துட்டதுக்கப்புறம் கழுவி ஒரு கண்டெய்னரில் போட்டேங்க. ஏதாவது ஒரு கண்டெய்னர் தான், ஒரு சின்ன கண்டெய்னரில் ஊறிடுச்சு. அதை எடுத்து வச்சுருக்கேன். பாதி அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போது பூண்டு தோல் ஊற வச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். உரமெல்லாம் இதில் அளவு கிடையாதுங்க. ஏன் அப்படின்னா இதுவே காய்கறிகள் நம்ம வீட்டில் இருக்கிற உரம் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது செடிகளை எந்த விதத்துலையும் பாதிக்காது. இப்போது டீ ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி. டீ தூள் ஊற வச்சோம் பார்த்தீங்களா, டீ போட்டுட்டு அந்த தண்ணி. எல்லாமே ஒரு இது ஒரு 1.5 லிட்டரா, 1.5 லிட்டர்னா 150 ml 150 ml ஆட் பண்ணுறேன். இதை வந்து 2 ரோஜா செடிகளுக்கு கொடுக்கலாம். இது வந்துட்டு அரிசி கழுவுன தண்ணி, கஞ்சி ஊற வச்சு எடுத்த அடுத்த நாள் எடுத்த தண்ணி. ஸோ இதுலேயே வந்து தண்ணி கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதையும் வச்சுக்கிறேன். இதுதான் அந்த ரைஸ் பீர். அதாவது 3 வாரமாக கஞ்சை நம்ம ஊற வச்சு கொஞ்சமாக ஆல்கஹால் ஃபார்ம் ஆகிருக்கும். இது செடிகளோட பூச்சிகள் வராமல் கண்ட்ரோல் பண்ணும். அதையும் ஆட் பண்ணுறேன். கடைசியாக ஹோம்மேடு கம்போஸ்டை மேக் பண்ணுறதுக்காக காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகள் இருக்கும், அதை ஊற வச்சு எடுத்த தண்ணி. இதையும் ஆட் பண்ணுறேன். 5 லிக்விட் ஃபெர்டிலைசருமே உங்களுக்கு எப்படி நான் அளவு இல்லாமல் ஊற்றுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்ககிட்ட 1 ml அளவு இருந்ததுன்னா ஒரு ரோஜா செடிக்கு 5 ml விதம், மொத்தம் 5 லிக்விட் ஃபெர்டிலைசர்லையும் 25 ml எடுத்து இந்த மாதிரி ஒரு மக்கில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி கரைச்சி ஊற்றிக்கங்க. அதுதான் இதுக்கு வழி. இப்போ இந்த நம்ம கொத்தமல்லி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நான் விடுறேன். நல்ல வெங்காய ஸ்மெல் பூண்டு ஸ்மெல் வந்து கிட்ட வந்து காட்டுங்க. இப்போ இதோட ப்ரூஃபை வந்து ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுற அந்த 2 கிளைகள் வந்தது கொத்தமல்லி எடுத்த செடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். சொன்ன இந்த 5 விதமான திரவ உரம் லிக்விட் ஃபெர்டிலைசர் ரோஜா செடிகளுக்குன்னு மட்டும் இல்லை, அனைத்து வகையான மாடித்தோட்ட செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்கும் பூச்செடிகளுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும், பைசா செலவு கிடையாது. இப்போ இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த 5 உரங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.